உற்றன் செய்தி டாட் காம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். பாகன் திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். பாகன் திரைப்படம் பிபி ப்ரொடக்ஷன்ஸ் திரும்பவும் வேந்தர் மூவிஸ் இணைந்து வெளியிடுற ஒரு படம். வெல், கர்நாடகாவுக்கு சேர்ந்த ஒரு தயாரிப்பாளர், என்னோடய நண்பர்கள், நான் ஒரு நல்ல கதை இருக்குதுன்னு சொன்னேன். அவங்களுக்கு மொழி தெரியாமல் இருந்தாலும் படங்கள் மேலே ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு அட்டாச்மெண்ட் இருந்ததுனால தான் இந்த கதையை கேட்டு அவங்க வந்து நாங்கள் பண்ணுற முதல் படம் தமிழ் படமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட்டட். ஸோ அந்த நாட்டிலேருந்து வந்தவங்க ப்ராப்ளி இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நல்ல கதை, ஆஸ் ஐ செட், ஒரு கதை கேட்டு பிடிச்சி போய் தான் ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. ஒரு சிம்பிள் ராம்காம், நல்ல காட்சிகள், நல்ல ஸ்க்ரீன் பிளேக்கான ஒரு வாய்ப்பு, அண்ட் கரெக்டாக அசஸ் பண்ணக்கூடிய அஸ்லம் இயக்குனர், நல்ல திறமை உள்ளவர். சேரன் சார்கிட்டையும் அமீர் சார்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர். இது அவரோட முதல் படம், இருந்தாலும் அது வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு டைரக்டர். அண்ட் நான் வந்து ஒரு லைட்டர் வெயின் ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் நண்பனுக்கு பிறகு. ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு லைட்டர் வெயின் ஸ்கிரிப்டாக இது அமைஞ்சது. ஜாலியாக இருந்தது ஷூட் பண்ணும்போது. முழுக்க முழுக்க பொள்ளாச்சியும் திருப்பூருமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாள் வந்து அங்கேயே இருந்துட்டேன். இப்போ இந்த கதை வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த ஜியோகிராஃபியில் தான் எடுக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருந்தது. ஸோ அதனால தான் அங்கே போய் ஷூட் பண்ணோம். அண்ட் வெல், கேரக்டரைசேஷன் வைஸ் ஒரு யங்ஸ்டர், சராசரி இந்த இப்போ இருக்கக்கூடிய எல்லா யங்ஸ்டர் பொண்ணு தான், விளையாட்டுத்தனம் இருக்கும். அதே நேரத்தில் வந்து லைஃப்பில் ஏதோ பெருசாக சாதிக்கணுன்ற ஒரு வெறி, ஒரு ஆசை, ஒரு கொள்கை, அதை நோக்கி தான் விதவிதமான பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். தன்னோட திறமை தன்னோட ஊருக்கு மட்டுமே போய் சேரணும். பொள்ளாச்சியை வந்து எல்லோரும் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா எல்லோரும் வெளிநாட்டிலேருந்து இங்கே வரணும், இங்கே வந்து வேலை செய்யணும்னு ஆசைப்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன். தனக்கு ஒரு காதல், காதலில் வர சிக்கல்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறான். வெல், சிம்பிள், ஒரு நாட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஐ வுட் சே இட்ஸ் நைஸ் லவ் ஸ்டோரி, என்டர்டெய்னர், திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். குடும்பத்தோடு போய் உட்காந்து பார்த்தோம்னா சலிப்பு இல்லாமல், எந்த ஒரு ஆபாசமும் இல்லாமல் ஜாலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னா பாகன் படம் சொல்லுவேன். விரைவல் ரிலீஸ் அண்ட் நல்ல ஒரு டெக்னிக்கல் டீம், லக்ஷ்மண் கேமரா, ஜேம்ஸ் சுசந்த் மியூசிக், கெவின் ஆண்டனி கிட்ட அவர்கிட்ட ஒர்க் பண்ண எடிட்டர், நல்ல பிரமாதமான எடிட்டிங் பண்ணியிருக்காரு, பெரிய அசர்ட்டுன்னு சொல்லுவேன் கெவினோட எடிட்டிங். லக்ஷ்மனோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளாஸ் டச் கொடுத்துருக்காரு. அண்ட் இன்ஃபேக்ட் வேந்தர் மூவிஸ் அவங்க இந்த படம் பார்த்து பிடிச்சி போய் தான் அவங்க வந்து இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. வெரி கிளாட். கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கும் இந்த படத்துக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்குது. அந்த பேக்ட்ராப்பில் தான் நடக்குது. அண்ட் திருப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வெவ்வேறு ஊர்லேருந்து வந்து அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வெறும் தமிழ்காரங்க மட்டும் இருக்க மாட்டாங்க, நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து வேலை செய்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. தட் இஸ் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அங்கே தூக்கம் கம்மி, பரபரப்பு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே கண்டினியூஸாக வேலை மட்டுமே நடந்துகிட்ருக்கும். ஸோ ஒரு பொறுப்பு இல்லாதவன் வந்து அந்த மாதிரி ஒரு ஊரில் வந்து இருக்கும்போது அது வந்து ஒரு பெரிய அவேக்கனிங்காக இருக்கும். தனக்கு வந்து கண் திறக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எப்படி தன்னை சுற்றி எல்லாருமே வந்து வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படி உழைச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்து தன்னோட வாழ்க்கையை மாற்றிக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது அந்த திருப்பூர். இல்லை, அவுட் ஆஃப் இந்தியா நாங்கள் ஷூட் பண்ணவே இல்லை. கர்நாடகா சைடில் கொஞ்சம் ஷூட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக வந்து மேல்கோட்டை, அங்கே தான் வந்து அருணாச்சலம் படம்லாம் எடுத்தாங்க. அந்த இடத்துல வந்து மேல்கோட்டை அந்த கோவிலில் வந்து ஷூட் பண்ணியிருந்தோம், சாங் ஷூட் பண்ணியிருந்தோம். திருப்பியும் சக்லேஷ்பூர்னு ஒரு ஃபோர்ட் இருக்குது, அந்த ஃபோர்ட்டில் போய் ஷூட் பண்ணியிருக்கோம். பிரமாதமான ஒரு லொக்கேஷன் அது. அது அந்த பாட்டில் வந்து ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. முங்காரமொழி கேமராமேன் தான் அந்த ஒரு பர்டிகுலர் சாங் வந்து ஷூட் பண்ணார். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு அந்த சாங். அண்ட் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஷூட்டிங் வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், பொள்ளாச்சியில் மட்டும்தான். வெல், என்கிட்ட ஃபஸ்ட் இயக்குனர் வந்து கதை சொல்லும் போது என்கிட்ட முதல் கேள்வி கேட்டது, உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நல்லா கண்டிப்பாக ஓட்ட தெரியும் சார், ஏன் சார் பைக்லாம் ஓட்டியிருக்கேன், சைக்கிள் ஓட்டாமல் எப்படி சார் ஓட்ட முடியும்? இல்லை சார், சில பேர் வந்து அது சைக்கிளே ஓட்ட தெரியாமல் கூட இருந்திருக்காங்க, திடீர்னு கார் ஓட்டிடுவாங்க, சைக்கிள் ஓட்ட தெரியணும் சார், இதான் இந்த படத்தில் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. வெல், ஃபார்ச்சுனேட்லி எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சது. அண்ட் அந்த ஒரு சின்ன பையன் வந்து என்னோடய சின்ன வயசு கேரக்டர் பண்ணும்போது அந்த பையனுக்கு இருக்க அதே மேனரிசம் தான் எனக்கும் இருக்கணும், அந்த பாடி லாங்குவேஜ் தான் இருக்கணும்னு சொல்லி அதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தார். வெல், எல்லாரோட வாழ்க்கையிலும் சைக்கிளில் ஒரு சின்ன ஒரு அனுபவம் இருந்திருக்கும், ஒரு டச் இருந்திருக்கும்.
இன்ன வரைக்கும் எல்லாருமே வந்து அந்த சைக்கிள் வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் என்னோடய சைக்கிள் இன்ன வரைக்கும் வச்சுருக்கேன், என்னோடய பழைய சைக்கிள். ஒரு பிஎஸ்சி சாம்ப் ஒன்று இருக்குது, அந்த சின்ன சைக்கிள். அந்த சைக்கிள் இன்ன வரைக்கும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அது என்ன சொல்ல, ஒரு நினைவாக தான் இருக்கும். என்னோடய பைக் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், க்ளோஸ் டு ஹார்ட். ஸோ இந்த படத்தில் பாகனன்றது வந்து யானை பாகனா இல்லை குதிரை பாகனா அப்படின்னு கேட்டிங்கன்னா சைக்கிள் பாகன்னு சொல்லுவேன். தமிழ் பேசக்கூடிய ஒரு தமிழ் கதாநாயகி, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு கதாநாயகி. சில நேரத்தில் வந்து டயலாக் சொல்லும்போது ஹிந்திக்காரங்க இருப்பாங்க, அவங்க சொல்கிற டயலாக் வேறையாக இருக்கும், நம்ம சொல்கிற டயலாக வேறையாக இருக்கும். நம்ம சொல்கிறதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க, திருப்பி கட்டுன்னு போய் சொல்லி கொடுப்பாங்க. சில பேர் வந்து பீரியட் ஆஃப் டைமில் வந்து கற்றுக்கிட்டு அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் இன்னொரு அடிஷ்னல் ப்ளஸ் என்ன அப்படின்னா, தமிழ் பேசக்கூடிய ஒரு கதாநாயகி இருந்தது அப்படின்னா, பெரிய பெரிய டேக்ஸ், பெரிய லென்த்தி டயலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் பண்ணும்போது டைமிங்லாம் மிஸ் ஆகாமல் ஒரு நல்ல கோஆர்டினேஷனோட பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் பண்ண முடிஞ்சது. இந்த கதைக்கு அவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு டேரக்டர் ஃபீல் பண்ணார். அண்ட் கரெக்டாக அமைஞ்சது. அண்ட் அவங்களுக்கும் நல்ல ஹியூமர் சென்ஸ் இருந்தது, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் உங்களுக்கு கூட நடித்திருக்க மற்ற நடிகர்கள் கோவை சர்லா மேடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகை. அதுவும் நகைச்சுவை அப்படின்னு சொன்னால் கோவை சர்லா மேடம்க்கு வந்து கைவந்த கலை, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க எங்கள் அம்மாவை பண்ணியிருக்காங்க, ஜார்ஜ் சார் எங்கள் அப்பாவை பண்ணியிருக்காரு. நல்ல காம்போ. அவர் ஒரு பர்டிகுலர் சீரியஸ் ரோல்ஸ்லாம் நிறையா பண்ணியிருப்பார். அவருக்கும் இது வந்து ஒரு ஒரு சேஞ்ச் ஓவராக இருந்திருக்கு. அண்ட் திரும்ப வந்து சூரி பாண்டி, ரெண்டு பேருமே இந்த படத்தில் வந்து என்னோடய நண்பர்களாக நடிச்சிருக்காங்க. நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து பண்ணுற லூட்டி தான். அந்த படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா நிறையா ட்ரைவ் பார்க்கலாம். அண்ட் எஸ் இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அண்ட் ஐ திங்க் ஹோல் ஹார்ட்டட் ஒரு நல்ல ஒரு கோஆர்டினேஷன் இருந்திருக்கு, ஜாலியாக இருந்திருக்கு, எல்லாம் ரசித்து பண்ணோம். ஸ்பாட்டில் வந்து ஒவ்வொருத்தரும் ஐடியாஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சீனை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இன்ஸ்பயர் ஆகி கொஞ்சம் ஐடியாஸ் கொடுக்கறதுனால எலிவேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஜாலியான என்டர்டெய்னர். ரொம்ப என்ன சொல்லுவோம், நான் சொல்ல முடியாத ஒரு சொல்லாத ஒரு கதையெல்லாம் சொல்ல விரும்பல. சிம்பிள் லவ் ஸ்டோரி, பட் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களை டச் பண்ணும். படத்தோட இசை செப்டம்பர் 1 ஆடியோ ரிலீஸ் பண்ணுறோம் சத்யம் சினிமாஸில். ஜேம்ஸ் சார் ஓட மியூசிக், ஜேம்ஸ் வசந்த் மியூசிக் டைரக்டராக இருக்கார். 5 பாடல்கள் ஸ்க்ரீன் பண்ண போகிறோம். அண்ட் பாடல் வெளியிட்டு இருக்க போது பிரபல இயக்குநர்கள், திருப்பி நடிகர்கள், நடிகைகள் எல்லாம் வராங்க. வெல், படம் சென்சார் ஆகிடுச்சு, யூ சர்டிஃபிகேட். இன்ஃபேக்ட் செப்டம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக் ஒரு செகண்ட் வீக்கில் ரிலீஸ் கூட பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அது கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஒரு அருமையான லவ் ஸ்டோரி, நல்ல என்டர்டெய்னர், எந்த விதமான ஆபாசமான காட்சிகள் இல்லாமல், நீங்கள் சலிச்சக்கூடிய ஒரு விஷயம் இல்லாமல், வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும் இந்த படம். குடும்பத்தோடு எல்லாருமே போய் சேர்ந்து பாருங்கள், உங்கள் பிடிச்ச தியேட்டர்ஸில் போய் பாருங்கள், பைரசி மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் நல்வாழ்த்துக்கள், என்றைக்கு கொண்டிருக்க வேண்டும். பாகன் திரைப்படம் விரைவில்.